ஓகே பொண்ணு எங்க தேடி கிடைக்கல. ஒரே நாள்ல கிடைச்சா அதுல என்ன பாஸ் தெரியல இருக்கு. ஒருவேளை அப்படியே கிடைச்சாலும் நாம முடிஞ்ச அளவுக்கு அது கிடைக்காத மாதிரியே டெவலப் பண்ணி பார்ட்டிய கன்ஃபியூஸ் பண்ணி அத வெச்சு எக்ஸ்ட்ரா காசு பண்ணி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுதான் டிடெக்டிவோட இன்டெலிஜென்ஸ். என்னடா இப்படி பேசுற? இல்ல பாஸ் இதுவும் முக்கியமான விஷயம் தானே பாஸ். அப்புறம் இன்னொரு விஷயம் பாஸ், ஓகே உடனே போனை போட்டு ஒரு அமௌண்ட உங்க அக்கௌண்ட்ல போட்டு விட சொல்லுங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு பாஸ். ஏற்கனவே அட்வான்ஸ் அமௌண்ட் வாங்கியாச்சுடா. அதனால என்ன செகண்ட் அட்வான்ஸ் கேளுங்க. ஏய் ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறதுக்கு போறத அட்வான்ஸ், செகண்ட் டைம் கேக்குறது தரத அட்வான்ஸ் இல்ல செட்டில்மென்ட். பாஸ் பணம் தரவே என்ன பேர் வேணாலும் வெச்சிட்டோம், ஆனா நமக்கு தேவை பணம் தானே. அது சரி, பணம் கேக்குறது நான் தானே உங்களுக்கு. பாஸ் நீங்களும் கேட்டு நானும் பணம் கேட்டா அது நல்லா இருக்காது பாஸ். இல்லனா எனக்கு என்ன பாஸ், நான் வாய் பூசாம கேப்பேன். அதானே நீ யாரு? அல்பமாச்சே. சரி எனக்கு செம்ம டயர்டா இருக்கு, ஏதாவது சாப்பிடணும்டா. பாஸ் நான் நினைச்சா நீங்க சொல்லிட்டீங்க. என்ன சாப்பிடலாம் சொல்லு. எனக்கு இருக்கிற பசிக்கு இந்த ஐஸ்கிரீம் பார்ல இருக்கிற எல்லாத்தையும் சாப்பிடுவேன். உன்னை பத்தி தெரிஞ்சு என்ன சாப்பிடறேன்னு கேட்டேன் பாரு. இரு நான் ஏதாவது ஆர்டர் பண்றேன். செய்யும் தொழிலே தெய்வம்டா. வா போய் பேசு. Excuse me. நீங்க தன்யா தானே? பாஸ் கூட ஒரு ஆள் வந்திருக்கேன் தனியா வாங்க கேக்குறீங்க. நீ ஜோக் அடிக்கிறமா? ஆமா பாஸ். உங்க பேர் தனியா தானே? ஆமா சார். உங்க அப்பா பேரு ஓ கிருஷ்ணமூர்த்தி ஃப்ரம் சென்னை, கரெக்ட்டா? ஆமா. நீங்க போலீஸா? போலீஸ் மாதிரி. போலீஸ் மாதிரினா? பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்ட். போலீஸ்லயும் எல்லாத்துலயும் எங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. உங்களை தேடி கண்டுபிடிச்சு சென்னைக்கு கூட்டி போறதுக்கு தான் நாங்க ரெண்டு நாள் முன்னாடியே இங்க வந்துட்டோம். இன்ஃபேக்ட் இந்த கேஸ்ல எங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ண சொல்லி பெங்களூர் போலீஸ் கமிஷனருக்கு சென்னை கார்ப்பரேஷன் கமிஷனர் ஃபோன் பண்ணிருக்காரு. எதுக்கு போச்சி மருந்து அடிக்கிறதுக்கா? சாரி பாஸ், சென்னை சிட்டி போலீஸ் கமிஷனர் ஃபோன் பண்ணிருக்காரு. நீங்க அமைதியா எங்களோட கோஆபரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லனா போலீஸ் கூப்பிட வேண்டியது வரும். நாங்க ஒருத்தர் சின்சியரா லவ் பண்றோம், எங்களை பிரிச்சிடாதீங்க சார். அதெல்லாம் எங்க வேலை இல்லைங்க, அதெல்லாம் உங்க அப்பா பாத்துப்பாரு. ஆமா பணம் எவ்வளவு வச்சிருக்கீங்க? நிறைய இருக்கு சார். அப்ப நம்ம ஃப்ளைட்ல போயிடலாம் பாஸ். நடலா பாஸ் ஃப்ளைட்ல போலாம்னு சொன்னேன். இப்போதைக்கு நடலா. அப்படியா? அப்ப சரி வாங்க. ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டு வந்து ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி கொடுக்கலாம். வாங்கிக்கிறீங்களா? தம்பி போ. சரிங்க சார். அம்மா மாமா அப்பா வா. வந்துட்டியா மாதவா? நான் வந்துட்டேன். அப்பா இவர்தான் பிரதீப். ஹாய் அங்கிள். ஹாய் அங்கிளா. ஐயோக்கிய ராஸ்கல், என் பொண்ணை எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம முன்னாடியே வந்து நின்னுட்டு என்ன அங்கிள்ன்றியா? உன்னை பிரதீப் என்ன எடுத்துட்டு ஓடலப்பா? அவன் வேண்டா வேண்டாம் சொல்லியும் கேட்காம நான் தான் பிரதீப எடுத்துட்டு ஒண்ணப்பா. தேவையா? இதுக்கு தான் பப்பரப்பான் பப்ளிக்ல கோவப்பட கூடாது. மாதவா நம்ம போலாம். மாதவா இருமா, இந்த பஞ்சாயத்தை முடிச்சு போலாம். டேய் இது லவ் மேட்டர்டா, ஜவ்வு மாதிரி இழுக்குண்டா, முடியாதுடா. பாஸ் நான் முடிக்கிறேன் பாருங்க. கொஞ்சம் லெங்க் டயலாக் தான், ஆனா பொறுமையா கேளுங்க. நடுவில் சிரிச்சு கிச்சு வச்சிடாதீங்க, ஏன்னா இதுல சுத்தமா காமெடியே இல்ல. பெத்த பொண்ணோட சந்தோஷம் தான் பெத்த அப்பனுக்கு முக்கியம். பெத்த அப்பாவோட சந்தோஷம் தான் பெத்த பொண்ணுக்கு முக்கியம். ரெண்டு பேர் சந்தோஷம் தான் ரெண்டு பேருக்குமே முக்கியம். ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ஆணோட மனசு இன்னொரு ஆணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணோட மனசு ஆணுக்கு தெரியாது.
ஒரு ஆணோட மனசு பொண்ணுக்கு தெரியாது. அதனாலதான் எல்லா குடும்பத்திலயும் நிம்மதி இல்ல, ஒரே சண்டை சச்சரவு. ஒண்ணும் தெரியவானா? கொஞ்சம் மூடு. நீங்க சும்மா இருங்க பாஸ், உங்களுக்கு டயலாக் எல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. எனக்கு டயலாக் இருக்கு, நான் கண்டிப்பா பண்றேன். விட்டு கொடுத்தவன் யாருமே கெட்டு போனதில்ல, கெட்டு போனவன் யாருமே விட்டு கொடுத்ததில்ல. சோ நீங்க கெட்டு போன நினைச்சா விட்டு கொடுக்காதீங்க, ஆனா விட்டு கொடுக்கணும் நினைச்சா கெட்டு போக மாட்டீங்க. இதுக்கு மேல இவங்க ரெண்டு பேரையும் வாழ வெட்டி ஆக்குறதோ வாழ வைக்கிறதோ உங்க விருப்பம். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இதுக்கு முன்னாடியும் நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் மேல ஊர் எல்லையில இருக்கிற அம்மன் கோவில இருக்கிற அம்மன் கழுத்துல தாலி இருக்கு, சூலாயுதத்துல மாலை இருக்கு, எனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. தம்பி, என் கண்ணை திறந்துட்டீங்க தம்பி, என் கண்ணை திறந்துட்டீங்க. ஏய், உன் கண்ணு என்ன திண்டுக்கல் பூட்டு போட்டா பூட்டி இருந்துச்சு, கண்ணை திறந்துட்டீங்க, கண்ணை திறந்துட்டீங்க. என் புனையும் மாப்பிள்ளையும் நான் ஏத்துக்கிறேன். அப்ப நம்ம போலாம் பாஸ். ரொம்ப நன்றிங்க. நன்றிலாம் இருக்கட்டும். அமௌண்ட் டக்குன்னு பாஸா கொண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். புரிஞ்சு போச்சு பாஸ். பாஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, பேமெண்ட் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா உங்க பொண்ணு மறுபடியும் நீங்க சொல்ல வேண்டியதா இருக்கும். மாமா தன்யா. அம்மா வாங்க, மாப்பிள வாங்க, சந்தோஷமா இருங்க. படம் பார்த்து ஃபிளாஷ்பேக் நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டிய வயசுல கார்ட்டூன் ஒரு கேடு. இவங்களெல்லாம் விடக்கூடாது, ஈக்குவல் ஃபைட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி ஒருதே இந்த வீட்டில் இருக்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடிக்கடி மருமகளுங்க ரெனியூவல் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலன்னா இவங்கெல்லாம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. விடக்கூடாது இவங்கள. ஏய், எதுக்கடி இப்ப ஏன் பக்கத்துல வந்து உட்கார்ற? திரும்புங்க. குழந்தைங்க பார்க்க வேண்டிய ப்ரோகிராம கண்டாவே நீங்க பாத்துட்டு சேனல்ல மாத்தாம என்ன பண்றது? யார்கிட்ட? கவுசிக்கிட்டயா?
வரும்போது அப்படியே வாயில பூச்சி மாதிரி வந்த, இப்ப புள்ள பூச்சி மாதிரி கொடுக்க முளைச்சிருச்சோ? கொடுக்க மட்டும் இல்ல, கொம்பு முளைச்சிருச்சு. ஓவர் ஆட்டம் உடம்புக்கு ஆகாதுடி. அதேதான் நானும் உங்களுக்கு சொல்றேன், ஓவர் ஆட்டம் உங்க உடம்புக்கு ஆகவே ஆகாது. அப்புறம் ஹாஸ்பிடலுக்கும் கொண்டு போக முடியாது, வொர்க்ஷாப்க்கு கொண்டு போய் டிங்கரிங் பட்டி பார்த்து பெயிண்ட் அடிக்க வேண்டி வந்துரும். ஜாக்கிரதையப்பா. என்ன பேச்சு பேசுறா? வாயில மட்டும் இல்ல, வயிற்றுல சேர்த்து அடிச்சுட்டு தலைய விரிச்சு போட்டுட்டு லபோ தீபம்னு கத்துங்க. எனக்கு முருகா, தலைவலி தாங்க முடியலையே, மண்டக்குள்ள வண்டு பூந்து அப்படியே கொடையற மாதிரியில இருக்கு. அப்பா, பெருமூளையும் சிறுமூளையும் பேண்ட் வாத்தியல வாசிக்குது. ஐயோ, தலை அப்படியே சுக்குரூர வெடிச்சிரும் போல இருக்கே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து இந்த பண்ணாடை எங்க போய் தொலைஞ்சதோ தெரியலையே. ஒண்ணுத்துக்கும் உதவாத உதவாக்கற, எதுக்கும் துப்புல அத துப்பு கெட்டவ. நாயா, பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. அடியே கௌசல்யா, ஏ கௌசல்யா, ஐயோ பேர பாரு, கௌசல்யா. ஐயோ, கனகாம்பரம் வாடாமல்லின்னு பேர் வைக்க வேண்டியதுக்கெல்லாம் இப்படி ஒரு பேரு. இத வேற என் வாயால வேற கூப்பிட்டு தொலை வேண்டியிருக்கு, அதுவும் இந்த தலைவலியோட. அப்பா, கௌசு, கௌசு கண்ணு, கௌசு. அடியே, தலைவலி தாங்க முடியலடி, கையே வெடிச்சிடும் போல இருக்கு. இங்க பாரு, ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாடி. ஏய், இதுடி உன் தலையில பூலான் தேவி மாதிரி. ஏன் கேட்க மாட்டீங்க? உங்களுக்காவது தலை வெடிக்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு எரிமலை குமுற மாதிரி குமுறுது. ஓ, தலை சுத்துது. என் முதுகு நானே பாக்குறேன்னா பாத்துக்கங்களேன். அப்படி ஒரு தலை சுத்தல், அப்பா பலி தாங்க முடியல. அச்சோ, உங்களுக்கு நான் காஃபி போட்டு தரது இருக்கட்டும், எனக்கு முதல்ல நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு தரணும். என்னடி, நான் தலைவலினா நீயும் தலைவலிக்குதுங்கிற? ஏன், எங்களுக்குலாம் தலைவலி வரக்கூடாதா? கழுத்துக்கு மேல தலை இருக்கிற எல்லாருக்குமே தலைவலி வரும். தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தாதான் தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்தும் தெரியலையே. ஏண்டி ஆர்கியூ பண்றதுக்கு இதுவாடி நேரம்? ஓடி போய் ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வா ஏண்டி. அதேதான் நானும் சொல்றேன். ஏண்டி கொண்டாடின்னு ரெண்டு டீயை கட் பண்ணிட்டு. ஏண்டி, நான் உனக்கு டீ போட்டு குடுக்கற கண்டிஷன்ல இருந்தேனா நானே போய் காஃபி போட்டு குடிக்க மாட்டேனா? போய் போட்டுக்கோங்க, யாரு வேணான்னு சொன்னது? ஆனா உங்க கையால நீங்களே காஃபி போட்டு குடிச்சா அது கஷாயம் குடிச்ச மாதிரி, அப்புறம் தலைவலி மாறி வயித்த வலி வந்துடும். அப்புறம் நீங்க தலைய புடிச்சிட்டு தவிக்கிறதுக்கு பதிலா ஐயோ அம்மான்னு வயித்த புடிச்சிட்டு உருண்டு பிறழுவீங்க. ஐயோ, ஏய், வர வர உனக்கு வாய் ரொம்ப நீளம் ஆயிடுச்சுடி. ஆமா, எனக்கு வாய் நீளம் ஆயிடுச்சு, உங்களுக்கு அகலம் ஆயிடுச்சு. ஒரு சர்வேயர் கூட்டு வந்து டேப் வச்சு அலங்க. எது, ஏன் வாயை டேப் வச்சு அளக்கணுமா? பின்ன வாய் அது சுண்ணாம்பு கலவை மாதிரி தலபலா தலபலான்னு கொதிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க வாயில விழுந்தவங்க சுண்ணாம்பு கலவையில விழுந்த மாதிரி வெறும் எலும்பு கூடு மட்டும்தான் மிச்சமாகும். கரிய புறா கடிச்சு முழுங்கிட மாட்டீங்க. உங்க பல்லுல விழுந்தவங்கள பக்கோடா மாதிரி மென்னு முழுங்கிட மாட்டீங்க. என்ன ஒரு ராட்சசி அரைக்கிறேன்னு வச்சு பேசுற? யார் யார் எதா இருக்காங்களோ அதான் வச்சுதானே பேச முடியும்.
வெறும் வாயதான் உடப்பேன்னு சொன்னேன், இவ வாயோட சேர்த்து மூக்கை உடப்பேன்னு சொல்றா. ஐயோ, ரத்தம் வேற பொல பொலன்னு கொட்டும்னு சொல்லிட்டு போறா. இவகிட்ட நாம கொஞ்சம் உசாராதம் பார்க்கணும். ஐயோ, பேரன்பு மிக்க மடிப்பாக்கம் வாழ் தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, அக்காமார்களே, தம்பிமார்களே, தமக்கைமார்களே, தாத்தாமார்களே, பாட்டிமார்களே, சித்தப்பாமார்களே, சித்திமார்களே, பெரியம்மாமார்களே, பெரியப்பாமார்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு நற்செய்தி. மடிப்பாக்கம் மாதர் சங்கம் சார்பாக நடக்க உள்ள மாபெரும் குத்துச்சண்டை போட்டி விரைவில் நடைபெற இருக்கிறது. ஆகையால் மடிப்பாக்கம் பகுதி மக்கள் அனைவரும் வந்திருந்து நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் சில அரிய தகவல். மடிப்பாக்கம் பகுதி மகளிருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. தாலி கட்டி கொள்ள போகும் தாரகைகளுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. மங்கைய திலகங்களுக்கு, மாதர் குல மாணிக்கங்களுக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு. நமது மடிப்பாக்கம் பகுதியிலே மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பாலியல் வன்கொடுமை, சங்கிலி பறிப்பு, வழிப்பறி, தனியாக செல்லும் பெண்களிடம் தவறாக நடத்தல், கடத்தல் போன்ற குற்றங்கள் நிறைய நடக்கிறது. இந்த குற்ற நிகழ்வுகளை தடுப்பதற்கும் பெண்கள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்ளவும் தைரியமாகவும் தனியாகவும் நட்டநடு இரவிலும் வீதியிலே உலா வரும் விதமாகவும் வீர தீர மங்கைகளை உருவாக்கும் விதமாகவும் மடிப்பாக்கம் பாதச்சங்கம், மன்னிக்கவும், மடிப்பாக்கம் மாதர் சங்கம் மகளிருக்கான கும்பாங்குத்து சண்டை போட்டியை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. என்னோட வெண்கல குரல்ல ஒரு சின்ன விரிசல். தண்ணி குடிச்சு தொடர்ந்து பேசுறேன். எங்கப்பா தண்ணி? இந்த கும்பாங்குத்து சண்டை போட்டியிலே 18 வயது முதல் 118 வயது வரை உள்ள அனைத்து மகளிரும் கலந்து கொள்ளலாம். இறுதி போட்டியில் வெற்றி பெறுபவருக்கு வீர மங்கை பட்டத்தை வழங்கி தலையில் வைர கிரீடத்தை சூட்டி தனி விமானத்தில் ராஜ மரியாதையோடும் சிறப்பு அந்தஸ்தோடும் உயரிய கவனிப்போடும் கௌரவத்தோடும் அழைத்து சென்று ஜப்பானில் ஜாக்கிசானோடு காலை உணவும் அமெரிக்காவில் அர்னால்டோடு மதிய உணவு சாப்பிடுவதற்கும் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த அரிய வாய்ப்பை, அற்புத வாய்ப்பை, அட்டகாசமான வாய்ப்பை பயிர் செய்து நழுவவிடாமல் நடக்கவிருக்கும் கும்பாங்குத்து சண்டை போட்டியில் கலந்து கொண்டு வீரமங்கை பட்டத்தை வெல்லுங்கள். உங்களில் யார் அந்த வீரமங்கை என்று அறிய அனைவரும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். மங்கைய திலகங்களே, மாதர் குல மாணிக்கங்களே, மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். ஏனென்றால் இது போன்ற வாய்ப்புகள் கிடைப்பது மிக மிக அரிது. எப்பா வண்டி அந்த கேட்டு பக்கம் ஓரமா நிறுத்து. நிறுத்து. அப்படிதான் பேரன்பு மிக்க
மணிப்பாக்கம் பகுதி மகளிர் சங்கம் நடத்தும் மாபெரும் குத்துச்சண்டை போட்டி இன்னும் சில தினங்களில் மணிப்பாக்கத்தில் நடைபெற இருக்கிறது. ஆகவே மணிப்பாக்கம் பகுதி மகளிர் அனைவரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்புடன், பாண்புடன், பாசத்துடன் கேட்டுக்கொள்கிறேன். மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். பேரன்புக்கு பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, காலை முதல் மாலை வரை மண்ணை புண்ணாக்கி இந்த விவசாய பெருங்குடி மக்களே, வாலிப சகோதரர்களே, வண்டியில் 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 போட்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என இருகரம் கூட்டி அன்புடன் அழைக்கிறோம். மடிப்பாக்க பகுதி மகளிருக்கு ஒரு அருமையான பொன்னான வாய்ப்பு. மறந்து விடாதீர்கள், மறந்தும் இருந்து விடாதீர்கள். இது சாதாரண போட்டி அல்ல, உங்கள் சரித்திரத்தை மாற்றப்போகும் ஒரு சிறப்பான போட்டி. டிரைவர், ரொம்ப நேரமா பேசிட்டு வர்றேன், சாங் இருக்க போட்டு விடு. சார், டேப்ரிகர் ரிப்பேர் சார். மடிப்பாகம் பகுதி மகளிருக்கு ஒரு அரிய வாய்ப்பு. மகளிருக்காக குத்துச்சண்டை போட்டி நடைபெற இருக்கிறது. ஆகையால் மகளிர் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்குமாறு தாழ்மையுடன்